இமோஷனலா இருக்க படத்துல ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுவேன். படம் தார்மார் எல்லாரும் வந்து அப்பாவை பேசிங்க. சர்மத்திற்கு அழகு கூட்டும் உங்கள் நிலா சாட்டுப்பால் சோப் SSH காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். செல்லாத நோட்டு, அது அதர் கண்ட்ரீஸ் நோட், இது செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. படிக்காத அறியாமைய அறியாமைய பயன்படுத்தி நிறைய சொல்ல முடியாது சார். பத்து கடை இருக்கு என் கடை வாசல்ல, ஒரு சன்ஷைடு போட்டிருக்கேன். இங்க வந்து தூங்குறாங்க ராத்திரி, காலையில என் கடையில தான் வாங்கணும். மற்ற கடை விட என் கிட்ட விலை அதிகம் இருக்கும். என்கிட்ட வாங்கணும்னா இவங்களை அடிப்பேன், மணி எல்லாம் பிடிங்க உள்ள போட்டேன். அவளுக்கு வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியுது வேற இடத்துல, நான் அதை பண்ணலன்னு தெரியுது. சோ எனக்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தா அவளுக்கு அந்த கௌரவத்தோட மணி வாங்குறேன். எதிர்பார்த்துக்காங்க சரி, இவ்வளவு நாள் யார் ஒரு இடத்துல இவங்களை ஏமாத்தி இருக்காங்க, இப்படி அப்படி ஏமாத்தல, என்ன ஏமாத்தாங்கன்னா இது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னாக்கா இவங்க தான். ஒரு கல்யாணத்தில் பார்க்குறேன், அவளும் பாசம் ஆளுரா, நாங்களும் ரொம்ப பாசமாக பார்க்குறோம். அவளை நான் திட்டுறேன், காஜோ நீ வந்து என் பொண்ணு அதனால நான் ரொம்ப பேசலான்றான். அவள் சொல்கிறான், அப்பா நீ எனக்கு அப்பா ஆகிட்ட, அதனால நான் உங்ககிட்ட எதுவும் ஜாஸ்தி பேசலை. அந்தளவு சண்டையில் கூட அப்பா அம்மா சிரிப்பாரு பாகுபாடு வந்தாங்க. வந்தப்ப என்னுடைய இந்த ஆட்டிடியூட பார்த்துட்டு, நீ ஐயர் இல்ல, அவங்க இதுலயே சேர்ந்துட்ட, சரி நீங்க வந்து சின்ன சாதனை பண்ணல சார், பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க குழந்தைகளுக்கு. இன்னைக்கு வந்து உங்க சேனலால இங்க மகாபலிபுரம் ஸ்கூல்ல மூணு குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. தப்பு இல்ல சார், தப்பே இல்ல, எங்களுக்கு வந்து அது பெருமையா இருக்கிறாரு. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இங்க மகாபலிபுரத்துல ஒரு தம்பதியினரை நம்ம சந்திக்கிறதா இருக்கும். இவங்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு வணிக நோக்கத்தோட இங்க வர்றாங்க. வந்த இடத்துல குருவிக்காரர்கள் அந்த மக்களோட பழகுறாங்க. பழகின உடனே அவங்க கூட ஏற்பட்ட ஒரு அந்யோன்யம் காரணமா அவங்களுடைய வாழ்வியலை அவங்களோட ஒட்டியே இருக்கணும்ன்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னும் தெளிவா அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். பத்மா அண்ட் கணேஷ் அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. சொல்லுங்களேன் உங்களை பத்தி. நான் வந்து டைமண்ட் மர்ச்சன்ட். 25 வருஷத்துக்கு முன்னால நான் ஜுவல்லரி வச்சிருந்தேன். பெரும் இழப்பு ஏற்பட்டது, காதல் திருமணம் எங்களது. முதல் நாள் பார்த்தேன், மறுநாளே அவங்க வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னால் காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் பட்ட வேதனைகள் ஃபினான்ஷியலி, இன்னொன்று மொத்த சொந்தக்காரங்களை எங்கள் அம்மாவும் விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னாக்கா இவங்க தான், என் பொண்ணு, என் அப்பா. உண்மையிலேயே இந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஒருவா காட்டுறான் அவளை. போன வருஷம் எனக்கு அவளுக்கு அப்படி சண்டை. ஒரு கல்யாணத்தில் பார்க்குறேன், அவளும் பாசம் ஆளுரா, நாங்களும் ரொம்ப பாசமாக பார்க்குறோம். அவளை நான் திட்டுறேன், காஜோ நீ வந்து என் பொண்ணு அதனால் நான் ரொம்ப பேசலான்றான். அவள் சொல்கிறான், அப்பா நீ எனக்கு அப்பா ஆகிட்ட, அதனால் நான் உங்ககிட்ட எதுவும் ஜாஸ்தி பேசலை. அந்தளவு சண்டையில் கூட அப்பா அம்மா அஃபெக்ஷனில் போச்சு எங்களுக்கு. இல்லை ஆக்சுவலி அதுதான் உள்ள வந்தோம். பின்னாடி கடை இருந்துச்சு. அப்போ வந்து இங்கே வந்து காஞ்சனான்னு அஞ்சுரதத்துக்கு அவ தான். அப்போ நான் கட்ட கொடுக்குறேன், அவள்கிட்ட கட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னான். இவளுக்கு கொடுத்தப்ப கட்டி கொடுத்தான். எப்படி கொடுத்தானா, இப்போ 500 மாலைக்கு 50 மாலை ஒரு வாட்டி, 30 மாலை ஒரு வாட்டி. நாங்கள் டைம் கேட்டுட்டோம், அங்கே இத்தனை நாளுக்குள்ளே கட்ட முடியாது, எங்களுக்கு டைம் வேணும், டைம் கேட்டுட்டோம். அப்போ அதனால் அதை வச்சு கொடுக்க ஆரம்பித்தோம்.
50, 30, 20, 50, திரும்ப 100 அப்படி கொடுத்து கட்டி கொடுத்தா. அப்போ கட்டி கொடுத்ததில் பழக்கம் ஆணுச்சு. நாங்கள் ஹோல்சேலில் பண்ணிட்டு இருந்தோம், கிறிஸ்டல்ஸு அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ இவங்களுக்கு இது கொண்டு வரும்போது இவங்களுக்கு தேவை பொருள் என்ன அப்படின்னு எங்களுக்கு பழக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம். அப்போ விசாரிக்க ஆரம்பித்து 2013 பண்ணுறோம், 8 வருஷம் ஆச்சு சார். நான் ஆரம்பத்தில் வந்து இவங்களோட கல்ச்சர் சரியாக தெரிஞ்சிக்காம, இவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரை உள்ள சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது, இவங்களுக்கு இவங்க பாஷையை நான் கத்துக்கிட்டது காரணம் இவங்க தான். இப்போ இவ என்கிட்ட வரவள்கிட்ட கேட்பேன், அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, தமாக்கச்சான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆமா அசல் கோயினி அப்படின்னு, நல்லா இல்ல எனக்கு தெரியாது இதெல்லாம், இவங்க பேசுறத பேந்த பேந்த முழிப்பேன். அப்புறம் இவங்கள்ட்டயே தான் கத்துக்கிட்டேன், இவங்க சொல்லி கொடுப்பாங்க. இவங்க ஓ நக்கோடு அப்படின்னாக்கா அது எப்படி சொல்றது, ஆட இது என்னப்பா அப்படின்ற மாதிரி ஓ நக்கோடுன்னு. பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சிச்சு, அதுக்கு மேல என்ன சார் இருக்கு வாழ்க்கையில? அது வந்து இது இந்த ஒரு பர்பஸ்க்காக, இந்த பர்பஸா. அதுக்கப்புறமா வந்தோம், இவங்களுக்கு செய்வோம் பண்ணோம், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணல, லாபம் இருக்கு, இவங்களுக்கு சர்வீஸ் பண்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. சார் எவ்வளவு சேர்த்தாலும் என்ன சார் பண்ண போறோம், ஒன்றும் ஆறினு போறது இல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவேன். இவங்க இவங்க எங்கள் ஃபேமிலி, நம்ம நாலு இடம் போகிறோம் வரோம். படிக்காதவங்க ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து படிக்கலைங்கிற ஒரு காரணத்தினால வந்து அவங்கள முட்டாள்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து பல இடம் ஃபுல்லும் சுற்றுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடையாது. அவங்ககிட்டேருந்து டெய்லி ஒரு ஒரு விஷயம் நான் கத்துக்கிறேன் சார். இன்ன வரைக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அவங்க கிட்ட கத்துண்டு தான் நாங்க சக்சஸ். அவங்களுக்கு தெரியாது கிடையாது சார், இந்த ஊர்ல கிடைக்குது இந்த பொருள், இங்க இவ்வளவு ரூபா, இதுக்கு கம்மி நீ வர வைக்க முடியுமா பாரு அப்படி சொல்வாங்க. நாங்க சக்சஸ் பண்ணோம், அவங்க கேக்குறத அவங்க வாங்குற ரேட்டை விட கம்மி ரேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ இந்த கொரோனால வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல நான் விழுந்துட்டேன் சார். அதான் இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டனால என்னெல்லாம் சிரமப்பட்டீங்க கோவிட்ல? சிரமப்பட்டதுல வெறும் கொரோனால டூரிஸ்ட் இல்ல சார், அதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட. அது வந்து எந்த அளவுக்கு சிரமமா இருந்தது? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் சார், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், வீடு வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டோம், வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டோம். இதுல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுன வந்து எங்க ஆடிட்டர் எக்ஸ்ட்ரீம் ஹெல்ப் பண்ணாரு. ஆடிட்டர்னா என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் வந்து நீட் அண்ட் கிளீன் இருக்கும் எல்லாம், அவருக்கும் அந்த மாதிரி தான். அவர் ஆஃபீஸ் உள்ள நாங்கள் நுழைஞ்சோன்னா கிளைண்ட்லாம் இருப்பாங்க, நாங்கள் போனால் இவங்கள மாதிரியே பேசுவோம், அலாபுலா கலாபுலான்னு கத்தின்னு இருப்போம். எப்படி பேசுவீங்க நீங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்ச? ஓ வணக்கம் சாமியோ அப்படின்னு இந்த சிரிப்பாரு, உழுந்து உழுந்து சிரிப்பாரு சாமியோ. ஆனா அவரே அது உங்களை மீறி அது உணர்வு ஒரு எமோஷன். இவங்களோட பழகுனதுனால குரல் கம்மி ஆறுது இல்ல சார், எங்கேயுமே குரல் கம்மி ஆறுது இல்ல. ஏன்னா அவங்களும் வியாபாரத்துக்காக சத்தமா பேசணும். இன்னொன்னு, அவங்க ஸ்லாங்க மேக்ஸிமம் எங்க மேல டாமினேஷன் டாமினேட்டட் ஆயிடுச்சு சார். சார் ஆனா எங்க பாஷை போயிடுச்சு சார் எனக்கு. அவங்க குடுக்கற பணத்தை என்ன வாங்குறேன், துணி வாங்குறேன், அதெல்லாம் பணத்துக்கு தீட்டி இல்ல, மிச்சம் எல்லாம் நான் பாகுபாடு பாக்கணும். ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க. வந்தப்ப என்னுடைய இந்த ஆட்டிடியூட பாத்துட்டு, நீ ஐயர் இல்லை அவங்க இதுலேயே சேர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணல சார். சார் அதெல்லாம் அப்புறமா சார், நீ சாப்பாடு போடுறது இவங்க, அப்போ இவங்களை நான் ஒதுக்கிட்டு அவங்க பின்னால் போனால் அவங்க எனக்கு சாப்பாடு போட போகிறது இல்லை. இப்போ எப்படி சார் நான் வந்து இவங்களை வேணான்னு சொல்லுவேன்? இன்னும் ஒரு சின்ன விஷயம் சார், உங்கள் பிஹைண்ட் வுட்ஸு வந்தீங்க, ஒரு குழந்தைய பேட்டி எடுத்தீங்க, அவளும் அஸ்வினி என் குழந்தை தான், அவளும் இங்கே வந்து பூஞ்சேரி முதலமைச்சர் வந்தாரு, உங்களால உங்களால உங்க சேனலால இது போய்
அது மாதிரி செஞ்சார். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல கொத்திமங்கலம்னு இருக்கு, அங்க கூட வந்து இவங்க இன மக்கள், நீங்க அவங்களே நீங்க பேட்டி எடுக்கலாம், நீங்க அவங்க இந்த இன மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு காவா வசதி இல்லை, தண்ணி சுத்தமா நல்ல இல்ல சார், கேன் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க கிட்டே நீங்க கேளுங்க சார், ஏப்போ நாங்க சொல்றதை விட அது அவங்க சொன்னா உங்களுக்கு ரொம்ப. ஒரு சிஎம் வந்து ஒரு ஊர் மட்டும் பார்த்தாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இன மக்கள் எத்தனை இடத்துல இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அவங்களுக்கு இது எல்லாருக்குமே பட்டா கிடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே சாலை வசதி. சார் நீங்க வந்து சின்ன சாதனை பண்ணல சார், பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்க சேனலால இங்க மகாபலிபுரம் ஸ்கூல்ல 3 குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க கோவிட் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நீங்களே சிரமப்பட்டீங்க, ஏன்னா எல்லாமே பொருளா வாங்கிட்டதுனால. அப்போ இவங்க இவங்களும் டூரிசம் அந்த டூரிஸ்ட நம்பி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். என்னெல்லாம் சிரமப்பட்டாங்க சார்? சார் இவங்களுக்கு எப்படி தெரியுமா சார், டூரிஸ்ட் வந்தா இவங்களுக்கு வியாபாரம் சார், டூரிஸ்ட் இல்லைனா இவங்க குப்பை பொறுக்க போவாங்க. ஓ, குப்பை பொறுக்கிறது தான். ஆமா சார், அது அவங்க அனுபவிக்கிற வேதனை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார. தப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க சார், வெளியவும் வரக்கூடாது, இவங்களுக்கு வந்து மெடிசினுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க ரொம்ப. அப்ப தொழில்னா என்ன, நீங்க சொன்ன மாதிரி பேப்பர் தலைமுடி வாங்குவாங்க, முடி சொல்லி அந்த வியாபாரம், அதுவும் வெளியே வரக்கூடாது. இப்போ இவங்க ஒரு பொருள், இப்போ மசாலா பொருள் வாங்க, மசாலா பொருள் இந்த அவங்களுக்கு அப்படியே விப்பாங்க, இப்படி கொண்டு வந்து கிழிஞ்ச நோட்டெல்லாம் மாத்துறதுக்கு கமிஷன் எடுத்துக்குவாங்க சார். அவங்களுடைய ஒன்னே ஒண்ணு மக்காஜி, லிம்போ, டாபி, பவார், குதிரத்தா, ஹீரா, பொக்கு, லிம்போ, அந்த மாதிரி சாமி இருக்கு சார். இவங்க சாமி வழிபடுற முறை சார், முதல்ல காளி மாதா மீனாட்சி, மீனாட்சியை கும்பிடுறவங்க ஆட்டுக்கடா வெட்டுவாங்க சார், காளி மாதாவை கும்பிடுறவங்க எருமைக்கடா வெட்டுவாங்க சார். இது வந்து ஆராய்ச்சி நம்ம போக 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 இவங்க பிஹெச்டி இன்னும் அது பண்ண போறாங்க, பண்ண போறாங்க. அது அதுதான் சார், அது அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கேன். இன்னும் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய சார், சமுத்திரம் போல சார் இவங்க. நான் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு, முதல் 3 வருஷம் விளையாட்டை விட்டுட்டேன், இவங்களை பற்றி தெரிஞ்சிக்கல, இவங்க சாமி வழிபாட்டு முறை எதை பற்றியுமே தெரிஞ்சிக்கலை. ஆனால் அடுத்த இதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, எங்களுக்கு இப்படிப்பட்ட மணி தான் தேவை, இது இருந்தால் தான் ஓடுன்னு சொல்லி நான் இவங்கள்ட்ட தான் கற்றுண்டது. அது நஷ்டம், கையில் நம்ம கையில் இல்லை, சாப்பாட்டுக்கு 10 ரூபாய் குறையுதுன்னா பிச்சை கேட்காத குழந்தையாக இருப்பான். அப்போ அவள் என்ன பண்ணுவா, இந்த மணியை நஷ்டம்னா கூட பரவாயில்லன்னு கொடுத்து காசு சாப்பாடு சாப்பிட்டுடுவா சார். என் கையில வாங்கினாதான் விக்குதுன்னு நிறைய பேருக்கு சென்டிமெண்ட்ஸ். ஆமா, இவர்கிட்ட வாங்கினாதான் விக்குதுன்னு சிலர் நேரா சொல்லிடுவாங்க, அப்பா நீ வேணா நீ எனிமி நீ குடுக்காதேன்னு பேரு கொத்திமங்கலத்துல இருந்து வரா, அவ என்ன இருந்தாலும் அப்பா உங்க ஏழை கொடுப்பா நேரம் சொல்லுவா, அம்மா கோச்சிக்காதம்மா, சுட்டி 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 சுட்டின்னு வா, சுட்டி சுட்டினா சாரி சாரின்னு வா. அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும், நூல் புடவை தான் கட்டுவாங்க. ஆமா சார், நம்மள மாதிரி இந்த பாலிஸ்டர் புடவை, நைலான் புடவை, கல்யாணம் ஆனவங்கன்னு இல்லை சார், எல்லா குழந்தைங்களுக்குமே வெயில் காலமோ பனிக்காலமோ நூல் புடவை தான் அவங்களுக்கு உகந்ததுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. கல்யாணம் ஆனவங்க பொம்மை போட்டிருக்க கூடாது, இப்ப புத்தரோ மயிலோ பட்சி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து பச்சை கட்டக்கூடாது. யார் கட்டக்கூடாதுன்னா மீனாட்சிக்கு வந்து பச்சை, ஸோ அவங்க கட்ட, அவங்க கட்டுவாங்க, எதிரால் கட்டக்கூடாது, அந்த மாதிரி அந்த கலர் கஸ்டம்ஸ் உண்டு. எப்படி இருக்கு மேடம், நீங்க வந்து ஒரு நோக்கத்தோட வர்றீங்க, ஒரு வியாபார நோக்கம் அப்படின்றது, அப்ப வந்து வேதனைகள் அசிங்கம் அவ்வளோ பார்த்தேன், இவங்களையே நம்ம சீப்பா ட்ரீட் பண்ணோம், நானும் அசிங்கப்பட்டிருக்கேன் சார் நிறைய இடத்துல, என்னையும் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. பணம் இல்லைன்ற ஒரே காரணம், வேற ஒன்றுமே கிடையாது, பணம் இல்லையா செகண்டரி, பணம் இருக்கா கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும், கை நிறைய வளையல் போட்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு சார், நான் ஜுவல்லரி நடத்தும் போதெல்லாம் என்னை அவங்க வீட்டில் கூப்பிட்டு அவ்வளோ மரியாதை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். கல்யாணத்துக்கு அப்புறமா பிரசிடென்ட் அவார்டு வாங்கிட்டு அவர் வீட்டில் கொண்டு போய் காட்டுறேன்,
நேராக இவங்க கழுத்தை பார்த்துட்டு என்ன கழுத்தில் ஒன்றுமே இல்லையான்றாங்க. எனக்கு அதை பார்த்தா பிரசிடென்ட் அவார்டு கொடுத்தாரு. என் சர்வீஸுக்கு தானே கொடுத்தாங்க. அவங்களோடய உங்க தொழில வந்து மாத்திக்கிட்டீங்க. இப்ப அவங்களுக்காக தான் இந்த சேல்ஸ் நடக்குது எல்லாம். வெளியிருந்து வர கஸ்டமர்ஸ்க்கு இல்ல, கிடையாது. இப்ப அவங்க அவங்க வந்து யூனிக்கா அவங்களோட சேல்ஸ் கொண்டு போகணும்னு பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு வர வைக்கிறோம். சில ப்ராடக்ட் டெல்லியில இருந்து வர வைக்கிறோம். இது வந்து டெல்லி பக்கத்துல ஒரு குக் கிராமம், அங்க பக்கத்துல குக் கிராமத்துல தயாராகுது. எக்காரணம் கொண்டு வெளியே வரமாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அங்க. ஓகே, அந்த மாதிரி பண்றாங்க. இதுல வந்து நாங்க அதுவும் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி இது பூரா இந்தியால ப்ரொடக்ஷன் நாங்க தான் சார். இந்த மாதிரி மாலை இது வந்து 6 லைன்ஸ் இருக்கும். இது சோவாலி சொல்வாங்க அவங்க பாஷையில. இது சோவாலி சொல்வாங்க. இது பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா 6 லைன்ஸ் இருக்கும். இந்த 6 லைன்ஸ் கோத்து தங்கூஸ்ல கோத்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணோம். இப்போ இது வந்து ரேட் கட்டுப்படி ஆகல. ஆமா, வேலைப்பாடு அதிகமா இருக்கு. வேலைப்பாடு நாங்க என்ன பண்ணோம், இது கூலி கட்டுப்படி ஆகல, மணி விலை எல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. சரி, ரெண்டு மிஷின் ஒன்னு ரெடி பண்ண, ஒன்னு அந்த ப்ரொடக்ஷன் கம்மியா வருது, ரெண்டாவது மிஷின் ஹியூஜ் ப்ரொடக்ஷன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கிடையாது. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த மணி கோக்கறதுக்குன்னு மிஷின் கிடையாது. நான் தயார், இண்டிவிஜுவல் நானே தயார் பண்றேன். இது இப்ப நீங்க மட்டும் தான் தயாரிக்கிறீங்க? இது யாராலயும் பண்ண முடியாது. இவங்களுக்காக மட்டும் தயார் பண்ற ப்ராடக்ட் இது. நாங்க எங்களுடைய ஓன் manufactured. அதாவது அவங்க இது மூலமா ஒரு profit-க்கு வரட்டும். கண்டிப்பா. ஆமா சார், இது அவங்க கையில தவிர வேற யார் கையிலயும் இருக்க கூடாதுன்னுட்டு. ரைட், அந்த மாதிரி ஒரு இதுல பண்ணி கொடுக்கறீங்க. இது இந்த ஐட்டம் கூட சார், இது இவங்களுக்கு தான் தெரியும் எங்க விக்கறாங்கன்னு. எங்களுக்கு சொல்லி இது கூட அவங்க சொல்லி கொடுத்துதான் இந்த மணி இங்க கிடைக்கும். படுவாங்க பாருங்க அவஸ்தை, அந்த அளவு அவஸ்தை. அடி வாங்குவாங்க. இப்போ என் கடை இருக்கு, 10 கடை இருக்கு. என் கடை வாசல்ல ஒரு சன் ஷேட் போட்டிருக்கேன். இங்க வந்து தூங்குறாங்க ராத்திரி. காலையில என் கடையில தான் வாங்கணும். மத்த கடையோட என் கிட்ட விலை அதிகம் இருக்கும். என் கிட்ட வாங்கறேன்னா இவங்களை அடிப்பேன். மணி எல்லாம் புடிங்க உள்ள போறீங்க. அது யுபில சார், யுபில டெல்லி பக்கத்துல ஒரு ஊர்ல. அங்க தான் வாங்கணும்னு. ஆமா, அவங்க கிட்ட தான் வாங்கணும். அதாவது இந்த இன்சிடென்ட் எப்படி நடக்குது? இவங்க வாங்க போனப்போ சார், இவங்க போறாங்க சார், நாங்க அங்க இருக்கோம், நாங்க அங்க இருக்கோம் சார். அதுதான் சொன்னேன் சார், இப்போ இந்த மணி சாம்பிள் கொடுப்பா, கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. அம்மா இது இங்கே கிடைக்குதுன்னு சொல்லுவா. முன்ன நாங்கள் வாங்கும்போது இந்த விலை, இப்போ என்ன விலை தெரியாது, நீ எனக்கு இதை வர வச்சு கொடுன்னு சொல்லுவா. இவங்க தான் அட்ரஸை கொடுத்தது எங்களுக்கு. ஆமாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம். குக் கிராமம் சின்ன சின்ன ஊர் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி நாங்கள் போயிருக்கோம். அங்கே வேற ஊருக்கு உருவிக்காரங்கள ரெண்டு பேரை பார்க்குறோம், சென்னை வாசிகளை ரெண்டு பேரை பார்க்குறோம். பார்த்தா அவங்க அடி வாங்குறாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க நீ என்கிட்ட தான் வாங்கணும்னாங்க. அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாத சார். ரேட்டும் அதிகமாக போடுவாங்க, பொருளும் நல்லா இருக்காது. அவங்க கிட்ட தான் அந்த பீப்பிள் அந்த ஊர்ல வாங்க. ஓகே, அவங்க எப்படி சொன்னாங்க, அப்பா நீ என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் வாங்குவோம், அதை நீ பண்ணக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆச்சு. அதான் வெளியே எந்த அளவுக்கு வந்து அவங்களை சார் இவங்களை வந்து ரொம்ப சீப்பாக பண்ணுறாங்க சார். சீப்பாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. மதிப்பு கிடைக்கல அவங்களுக்கு. தெரிஞ்சும் இந்த விஷயத்துல எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஒரு பொருளும் கொண்டு வந்து காமிப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியுது வேற இடத்துல. நான் அதை பண்ணலன்னு தெரியுது. ஸோ எனக்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தா அவளுக்கு அந்த கௌரவத்தோட மணி வாங்குறேன். எதிர்பார்த்துருக்காங்க சார் இவ்வளவு நாள். என்ன ஏமாத்தாங்கன்னா, இது வந்து எவ்வளவு இருக்கு,
3-6 இதுதான் ஒரு டசன் அவங்களுக்கு. இது வந்து 6 டசன், டசன்னா 12 சொல்லி கொடுத்தது நாங்க தான். தைரியமா சொல்லுவேன் சார், வாங்குற காசு ஒட்டணும். சார் இப்ப 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா கூட்டு தெரியாது, பில்லு கொடுத்துருங்க நீங்க. இப்போ இது அவளுக்கு இது 60 ரூபாய் சார், இது 60, இது ஒரு 60 சார், இந்த 2 60 அவளுக்கு கூட்டு தெரியாது. 60 மேலே இந்த 40 போட்டு 100 பண்ணிக்குவா முதல், அதுக்கப்புறம் மிச்ச 120 பண்ணிக்குவா. இது ஒரு 50 ரூபாய். இப்போ இதில் ஒரு 4 வாங்கிட்டா 200 ரூபாய். அப்போ எப்படி கணக்கு பண்ணுவேன்னா 50, 50, 100, 100, 150, 150, 200 4 மாலைக்கு 4 தடவை எண்ணி பார்ப்பான். அதிகம் எடுத்து ஏமாற்ற மாட்டான். அதிகம் வந்துடுச்சுமானு சொல்லி திரும்ப கொடுத்தாலும் கொடுப்பா, ஏமாற்ற மாட்டான். அவங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு பார்கின் பண்ணி, இப்போ நான் அன்னைக்கு வாங்கும்போது இவ்வளோ சார் இப்போ கேட்பாங்க சார். இல்லை சார் இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் படிக்காதவ, அவளுக்கு 2 தடவை போதிக்கிறதுல தப்பில்லை. அப்போது அதை விட்டுட்டு ஏய் கடையை போ, என்ன வேலை கேட்குற அப்படி சொன்னால் அவள் எங்கே போவா? அந்த பயத்தில் கேட்க மாட்டான், எதிர்த்து கேட்க மாட்டான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறச்சே கூட அஸ்வினி சொல்லிட்டான்னு அதுக்கு நிறைய ஃபுல்லும் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் ஆச்சு. ஆனாலும் கூட அந்த பொண்ணு தான் பட்ட வேதனையை சொல்லி காமிச்சிட்டா. இல்லை அதான் அந்த இதுதான் சொல்கிறேன், இந்த புறக்கணிப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது ஆரம்பத்தில் கோயிலில் கூட அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை சார். அது சிம்பிள் மேட்டர் சார். அது சாப்பிடும்போது அவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தர் கேட்டுக்கலாம். இல்லை நான் வந்து சிஎம் வந்ததோ எதுவும் நான் கமிட் நான் வந்து பெரிய இது இல்லை. அவங்க அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்கள தட்டி கேட்டுக்கலாமே சார். 100 பேர் சாப்பிட்ருப்பாங்களா? 100 பேரில் ஒருத்தர் பொதுதானே சார் அரசாங்கத்தால் அறிவிக்க. இப்போ திருப்பதியில் போய் சாப்பிடும்போது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் பேசக்கூடாது. நீ சாப்பிடும்போது ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி ஆயிருக்கும். அவர் அந்த ஆள் அடித்தது எதுக்காக அடிச்சிருப்பாரு? ஐயோ அவங்கெல்லாம் டீசெண்டாக இருக்காங்களா, இந்த பொண்ணு இன்டீசெண்டாக இருக்கேன்ட்டு அந்த மாதிரி அடிச்சிருப்பாரு. இதுதான் சார் எங்களோட வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை பயணம் அப்படி போயின்னு இருக்கு. நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம், சாவரம் மட்டும் இவங்களுக்கே தொண்டு செஞ்சுட்டு, தொண்டுன்னு சொல்கிறதுல இல்லை சுயநலமும் இருக்குது சார். நான் லாபம் சம்பாதிக்காமல் இவங்கக்கிட்ட நான் சர்வீஸ் பண்ணல, ரொம்ப கம்மி லாபம். இப்போ கம்மி லாபம் அப்படிங்கும்போது எப்படி அதை உங்களுக்குன்னு ஒரு வருமானம் தேவைப்படும் இல்லையா, அதை எப்படி சரி சார்? ஃபாஸ்ட் ரொட்டேஷன் சார். இவங்க இந்த பொருள் நான் வந்து எனக்கு இதில் ₹1 லாபம் இருக்குது வச்சுக்கோங்க, இவங்க வந்து எனக்கு 1 பீஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு ஆள் வாங்கினா இதில் வந்து 100 பீஸ் வாங்குவாங்க, 100 ரூபாய் லாபம் இருக்குது. இவங்க வந்து இவங்களுக்கு இதுதான் ப்ரொஃபஷன், ஸோ இதை கரெக்டாக சின்சியராக பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணுறச்சு எனக்கு ஹியூஜ் மாஸ் செல்லிங் சார். இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 ஊர் இருக்குது சார், பூஞ்சேரி இருக்குது, கொத்திமங்கலம் இருக்குது. 2 ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 குருவிகள் ஒரு ஆள் ஒன்று வாங்கிட்டாங்கன்னா எல்லாருமே அதே வாங்குவாங்க. 500 பேர் ஆளுக்கு 100 வாங்கினாலும் எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது, அதனால அந்த அளவுக்கு விற்பனை. நாங்கள் ப்ரொடக்ஷன் அதனால தான் மிஷின் ரெடி பண்ணேன். இவ்வளோ சிரமத்துக்கு இடையிலையும் இவ்வளோ தூரம் நீங்கள் செயல்படுறது அப்படின்ற சார் சுகமான சுமை சார். சுமைன்னு நினைச்சா எல்லாம் சுமை, சுகம் நினைச்சா எல்லாம் சுகம், சுகமான சுமை. இப்போ உரிமை இருக்கிற இடத்துல தான் சார் வந்து எல்லாம் கேட்பாங்க. இப்போ எந்த சீசன்ல ரொம்ப ட்ரை ஆயிரும் உங்களுக்கு? பிப்ரவரிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் காலியா பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே அப்போ அவங்க வந்து அதான் அந்த குப்பை பொறுக்க போயிடுவாங்க. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திரும்ப ஜனம் வர ஆரம்பிக்கும். திரும்ப ஜூன் மே மாதம் நல்லா இருக்கும். திரும்ப ஜூன் ஸ்கூலுக்கு எல்லாரும் அகெயின் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கும் போவாங்க. ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்தான் திரும்ப விநாயகர் சதுர்த்தியிலேருந்தான் திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாடம் ரொம்ப திண்டாட்டம் சார். நம்ம தூரக்கேந்து பார்க்கறம்பொழுது இன்னைக்கு ஒரு நாள் 1,000-2,000 சம்பாதிப்பா, மற்ற நாள் பார்க்குறவங்க பார்வையில் இப்போ டெய்லியும் அவங்க 1,000 ரூபாய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு தானே பார்க்குறேன்னு அந்த சீசன் இருக்கும்போது தான் சார் சம்பாதிக்க முடியும். இப்போ ஃபாரினர்ஸ் வேறு கிடையாது, ஃபாரினர்ஸ் வந்தால் இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்க, இவங்களை பார்த்து உழைச்சி சம்பாதிக்கிறாங்கன்றதுனால இவங்ககிட்ட பொருள் வாங்குவாங்க. நம்ம மக்களுமே சார் இப்போ சென்னையிலேருந்து வர்றவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூட வர்றவங்க இவங்கள்ட்ட மணி வாங்குவாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு அது வயத்துக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்கெயின் பண்ண மாட்டாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. சரி எல்லார் சப்போர்ட்டும் இருக்குது, ஆனாலும் 1-2 பேருடைய அச்சுறுத்தலால் அவங்களுக்கு வந்து அது பயம் இருக்குது. ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, சினிமா ஆர்டிஸ்ட் வராங்க, இவங்களுக்கு வந்து ரெகுலராக கஸ்டமர் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, டிசைன்ஸ் இவங்கக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இவங்க பாடுற டிசைன் அவங்க சொல்ல முடியாது சார்.
நீங்க வேண்டாம்னு சொல்லாம நீங்க டிசைன் கொடுக்கற அளவுக்கு நம்ம மைண்ட் இல்ல சார். இதுல வந்து இவங்களை பெருமை பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம் சார். ஜாதிங்கிறது கடையாது. அவங்க மைண்ட்ல உட்கார்ற டிசைன் நம்ம ஒண்ணுமே கடையாது. கஸ்டமர் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் சார். அவங்க அறிவுக்கு நம்ம அவங்கள வந்து இப்படி மோல்டு பண்ணி எடுத்து வந்தீங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா அவங்களுக்கு டெக்னிக்கல்ல நீங்க கொண்டாடலாம் டிசைனிங்ல கொண்டாடலாம் தையல் கலை அந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது அவங்களுக்கு ரெகுலர் வருமானம் கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இது நான் ஒரு கோரிக்கையாக சார் வைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நிறைய பெண்கள் படிக்காமல் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆகிடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை நிறைய உண்டு சார். வருமானம் ரெகுலரா இருந்தா பசங்களுக்கு அவங்க ஸ்கூலுக்கு ரெகுலரா அனுப்புவாங்க. வருமானம் இல்ல அதனால ஒரே காரணத்தினால இன்னொன்னு அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பாம நிறுத்திடுறாங்க. இவங்க குழந்தைங்க ஒவ்வொன்றும் பள்ளிக்கூடம் போகும் சார். பெண்களுக்கு அந்த குழந்தைய படிக்க கூடாதுன்னு யாருக்கு சார் ஆசை இருக்கும்? இல்ல கல்விதானே எல்லாத்துக்கும், கல்விதானே சார். அந்தந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. இல்ல அதான் அதுக்கான ஒரு கட்டமைப்பு யாராவது NGOs வந்து அண்டர்டேக் பண்ணிக்கணும். புரியுது மேடம், ரொம்ப நிறைவா இருந்தது உங்ககிட்ட பேசி இருந்தது. ஒரு நல்ல நோக்கத்தோட நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு சார் இவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் சார். என்னால முடியல, என்னால் இவ்வளோதான் முடியும். புரியுது, அதுதான் நம்ம சொல்ற மாதிரி இப்போ நீங்க எவ்வளவு முடியுதோ அதே மாதிரி எல்லாருமே அது முன் வந்து அந்த ஒரு எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு நிலை வரணும் அப்படின்றது தான் அந்த நோக்கம். புரியுது, ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றது அது அவங்களில் ஒருத்தர் ஆகிட்டோம். அதுதான் சொல்கிறேன், ஒரு குருவிக்காரங்களாவே ஆகிருக்கீங்க. தப்பே இல்லை, எங்களுக்கு வந்து அது பெருமையாக இருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்துட்டோம், நான் கேட்டு இந்த இனத்தில் பிறக்கலை, பிறந்துட்டேன். அதுக்காக இனத்தை தூக்கி வச்சு இருக்க முடியாது. எங்க அதுதான் சொன்னேன், பாரதியார் சொன்னது இதுதான், ஜாதிகள் இல்லையடி பாப்பான் குள்ள தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது கேவலப்படுத்திட்டு செத்தப்புறம் போய் அவங்களுக்கு தங்கத்திலேயே அந்த அவங்க முன்னாடி எது வச்சாலும் அது அவங்களுக்கு தெரிய போகுது. எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் தான், அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி தான் எல்லாருமே செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய உங்களுடைய உழைப்பு கொடுக்குறீங்க, முயற்சி கொடுக்குறீங்க, அந்யோன்யமாக இருக்கிறீங்க. அதை கடந்தும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த காதல், அது நம்ம பெரிய அளவில் பேசாட்டியும் ஒரு நாளில் மலர்ந்த காதல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஒரே நாள் காதல் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு பேசியிருந்ததுக்கு எங்களுடைய பிஹைண்ட்வுட் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா நோக்கங்களும் நிறைவேறட்டும்னு சொல்லி எங்களுடைய ரியலி நீங்கள் யூ ஹவ் டன் வாண்டர்ஃபுல் ஜாப். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு பேட்டியில் ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. உங்களால் அது நடந்ததுன்னா மாபெரும் புரட்சி, அது மாபெரும் சாதனை, மாபெரும் செயல். அவர் சிஎம் சார் வந்து செஞ்சது வந்து மாபெரும் செயல். உண்மையிலே இதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தலைவணங்கிற பக்கம் நடக்கும், நாங்களும் நம்புகிறோம். தலைவணங்குறோம். நன்றி, நன்றி சார். சர்மத்திற்கு அழகு கூட்டும் உங்கள் நிலா சாட்டுப்பால் சோப் SSH காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும்.